மாநில தலைவர் மக்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் இங்கிருக்கும் மூத்த தலைவர்களே மாநில துணைத் தலைவர்களே மாநில செயலாளர்களே மாநில அணிப்பிரிவு தலைவர்களே இராணுவ வீரர்களே இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாள் வீரர் இன்னால் வீரர்ன்றது கிடையாது அவர்கள் எப்பவுமே வீரர்கள் தான் இராணுவ வீரர்களே பொதுமக்களே இன்னைக்கு நான் வந்து உங்க இடத்துல நெல்ல பேசி கை தட்டு வாங்கணும்னு நான் வரல அதை நான் பண்ண போகிறதும் கிடையாது உண்மையை பேசணும் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசணும் நேர்மையான அரசியலுக்கும் அதர்மமான அரசியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லணும் நல்ல தலைவருக்கும் அதர்மத்துக்கு துணை போகும் தலைவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லணும் தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் ஒரு நாடு அப்படின்னா நீங்கள் இப்போ கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அனௌன்ஸ் பண்ண அந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிகமாக எந்த துறைக்கு பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இராணுவத்துறைக்கு டிஃபென்ஸுக்கு தான் நிறைய பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக எதற்காக அவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா எல்லா விஷயத்துலேயும் நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு கோவிட் நேரத்தில் கோவிட் வேக்சின் நம்மளே தயாரிச்சிட்டோம் உலக அளவில் பொருளாதார அடிப்படையில் நம்ம நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கோம் எல்லா விஷயத்திலையும் நம்பர் ஒன்னாக இருக்கும் அப்போ நம்மளுடைய எதிரிகள் நம்மளை எந்த திசையில் இருந்து வேணாலும் நம்மளை தாக்குவாங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது நாட்டை தாங்கி பிடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் அதில் பல பிரிவு இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மி இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்தியன் நேவி ரா இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஐபி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ பல பிரிவுகள் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய பட்ஜெட் அலாட் பண்ணுறார் பிரதமர் அப்போ அவர் எந்த அளவுக்கு டிஃபென்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க பொதுவாக இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து திமுக அவருடைய கவுன்சிலர் இராணுவ வீரரை கொன்னுட்டார் இது வந்து விஷயம் ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையை திமுக உருவாக்கிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும் இது ஒரு விஷயத்தோடு நம்ம கடந்து போயிட முடியாது எப்படியேற்பட்ட ஒரு மனநிலையை திமுக தொண்டரிடையே அந்த கட்சி உருவாக்கிட்டு இருக்கு முதல்ல பிரிவினவாதத்தை பேசுகிறாங்க அடுத்தது பிரிவினவாதத்தை பேசுறாங்க அடுத்தது அது பரப்புறாங்க அடுத்தது எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க ரீசெண்டா நம்மளுடைய இப்போ புதுசாக வந்து நம்ம மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உதயநிதிக்கு எத்தனையோ பட்டம் இருக்கு அவருக்கு இருந்தாலும் வந்து புது பேர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க தலைவர் செங்கல் திருடன் அப்படின்ட்டு மிகப்பெரிய பட்டத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறதுனால தலைவர் அவர்களே அந்த பட்டத்தை கொடுத்ததுனால அந்த பட்டத்தை நானும் வந்து சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அண்ணன் செங்கல் திருடன் நம்ம அஸ்வத்தாமன் அவர்கள் சொன்னது போல் சேப்பாக்கா சேகுவார் சேகுவாரா அவர் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணாருங்க ஏன்னா நம்ம நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது இவங்க எந்த திசையில் தமிழகத்தை கொண்டு போகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு படத்தை வந்து வெளியிடுறார் அந்த படத்தில் நடித்த நபர் ரொம்ப நல்ல நபர் அவருக்கு அதுக்கான அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை துணிவு அப்படின்ற ஒரு படம்
அந்த நடிகர் நல்ல நடிகர், அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படத்தில் காட்டக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. இந்திய ராணுவத்தை வில்லனா காட்டியிருப்பாங்க படத்தில். இது வரைக்கும் இந்திய எங்கேயுமே இந்தியாவில் அது போல சித்தரிக்கவில்லை. இந்த செங்கல் திருடன் ரிலீஸ் பண்ண படத்தில் ரெட் ஜெயின் மூவிஸில் இந்திய ராணுவ வீரர்களை வில்லனா காட்டியிருக்காங்க. வில்லனா அதை பெருமையாக ரிலீஸ் பண்ணுறாங்க. யாரு? முதலமைச்சருடைய பையன். அது முதலமைச்சர் பாராட்டுறார் அந்த படத்தை, ரொம்ப அருமையாக இருக்குன்னு. வேற படத்தை விட்டுடுவோம், ஆனால் இவங்களோட எண்ணத்தை பாருங்க. சரி, அந்த டைரக்டர் தெரியாமலே சில பண்ணியிருக்கலாம். நீங்க சொல்லணும்ல, ஆளுங்கட்சி இல்லை, நீங்க சொல்லணும்ல, இது தவறு அப்படின்னு நீங்க சொல்லணும்ல, அதை சொல்லலை. அடுத்தது நீங்க பாருங்க, ஐயா ராணுவ இந்திய ராணுவ வீரரை அழிக்கணும் கொல்லணும்னு யார் நினைப்பாங்க? யார் நினைப்பாங்க? பாகிஸ்தான்காரன் நினைப்பான், தீவிரவாதிகள் நினைப்பாங்க. வேற யாராவது நினைப்பாங்களா? இந்தியர்கள் யாராவது நினைக்க முடியுமா அந்த மாதிரி? ஆனா ஒரு திமுக காரன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க பாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவர், ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும்னா, இப்ப எங்க தலைவர் இருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள், நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ், நல்ல படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, நாடை நல்லா வச்சுக்குங்க, மொழியை நல்லா கத்துக்குங்க. இது சொல்றார் அந்த கட்சியில பாருங்க, திமுகவில் டிஆர் பாரு அவர்கள். ஏன்னா பொதுவா தலைவர்கள் சொல்றதுதான் தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுவும் திமுக அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, டிஆர் பாலு அவர்கள், கையை வெட்டுவேன். சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவர் பேரு ஆர் எஸ் பாரதி. அவர் என்ன சொல்றாரு, நேரடியா அவரெல்லாம் நேரடியாக மோதிப்பார். அவர் டிஆர் பாலு அவர்களாவது கையை விட்டுவேன், காலு விட்டுவேன். அவரெல்லாம் நேரடியாக கவர்னர் இடம் தான், நடுவில் யாரும் இருக்காது அவருக்கு, நேராக அவர் கவர்னர். நான் நினைச்சேன்னா ரெண்டு தீவிரவாதிகளை அனுப்புவேன், யாரு? கவர்னர் இருந்து. கீதா ஜீவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, தலையை வெட்டுவேன். நம்ம அமைச்சர் நாசர் அவர் என்ன பண்றாரு, நேரா கல் எடுத்து அடிக்கிறார். அப்போ இதுதானுங்க தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, இதுதானுங்க தொண்டர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? ராணுவ வீரரை தொடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த துணிச்சல், கொல்லணும்ன்றது அப்புறம் தொடணும் அப்படின்ற கூடிய துணிச்சல் எங்கிருந்து வருதுன்னா, நம்ம தலைவர்களே பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்க எப்படியாவது. சரி, நம்ம செங்கல் திருடன் கிட்ட வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கா, ஒரு சிஸ்டர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. சார், இந்த மாதிரி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏன் கட்சியில இருந்து தூக்கல அப்படின்ற. அவர் பேசாம போயிருந்தா கூட சரி, அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அந்த இடத்துல, What, you want me to hang him? நான் என்ன அவரை தூக்கில் போடணும்னு சொல்றீங்களா? இல்லையே, உன் மடியில் வச்சு கொஞ்ச இது பண்ண கொஞ்ச போறியா அப்புறம்? இல்லை, எனக்கு புரியல, இது என்னன்னு புரியல. நீங்க என்ன அவரை தூக்கில் போடணும்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அவரை தூக்கில தான் போடணும், வேற என்ன போக போறீங்க? அறிவாலயத்தில் வச்சு அவர் போட்டோ வைக்க போறீங்களா பெருசா உங்க கலைஞர் பக்கத்தில்? என்ன பண்ண போறீங்க? இல்லை, அவருக்கு ஏதாவது பேனா ஸ்டாச்சு மாதிரி ஏதாவது வைக்க போறீங்களா? சாதனை பண்ணிட்டாருன்ட்டு. நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு, நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு, எங்க பார்த்தாலும் எங்க தலைவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி முன்னாடியே சொல்லியிருக்காரு, நீங்க பார்க்கலாம், தமிழகத்தில் தீவிரவாத செயல்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், அதுக்கு ஒரு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடந்த வெடிகுண்டு தாக்குதல். அதையே இவங்க எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க திமுக காரங்க. முதல்ல அது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட், சிலிண்டர் வெடிஞ்சிச்சுட்டாங்க. அப்புறம் எங்க தலைவர் வந்து சொன்னாரு, அட முட்டா பயிலுங்களா, அது சிலிண்டர்ல வெடியலடா, அது வந்து வெடிகுண்டு தாக்குதல், சூசைட் அட்டாக்னு சொல்றாரு.
அப்புறம் ஒத்துக்கல அதையும் ஒத்துக்கல இல்ல 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 அது வந்து வெடிகுண்டு தாக்குதல் தான் அப்புறம் நேரா என்ஐஏ கிட்ட பிரஷர் போடுறார் தலைவர் வந்து பிரஷர் போடுறாரு அது என்ஐஏக்கு மாறுது என்ஐஏ வெளிப்படையா சொல்லிட்டான் இதுல வந்து வெடிகுண்டு பொருட்கள் நிறைய அந்த தீவிரவாதி வீட்டில இருந்து அந்த முபீன் அந்த தீவிரவாதி வீட்டில இருந்து நிறைய எடுத்துருக்கோம்னு சொல்றான் அப்போ திமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப அவர் ஒரு கமிஷன்ல சேர்மனாகவும் இருக்கிறார் கோயம்புத்தூர் சார்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு நீங்க ஏன் தவறா நினைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா தீவிரவாதிகளுக்கு எவ்வளவு சிம்பதி பாருங்க தீய சக்திகளுக்கு எப்படி பேசுறாங்க பாருங்க சப்போர்ட் பண்ணி ஏன் நீங்க தவறா நினைச்சுக்கிறீங்க பாஸ் அவங்க விவசாயத்துக்காக வச்சிருப்பாங்க அந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் எப்படி விவசாயத்துக்காக வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பேசுறாங்க இப்போது என்ன ஆச்சு என்ஐஏ டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல அது தீவிரவாத தாக்குதல் டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல இப்படி இருக்கும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது நீங்க அசம்பிளியில கவர்னர் அவர்களை தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லை இதுதான் சூழ்நிலை எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கூட்டு பலாத்காரம் கொள்ளை கொலை இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க கவர்னர் அவர்கிட்ட கொடுக்குறீங்க அவருடைய உரையில நீங்க என்ன சொல்லணும் தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லணுமா உங்களுக்கு இது அமைதி பூங்காவா தான் இருக்கா இது எப்ப அமைதி பூங்கா ஆகும் தெரியுமா 2026ல பிஜேபி ஆட்சி அமைக்கும் பொழுது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கும் பொழுது அப்போதான் இது அமைதி பூங்காவாக திரும்பும் நீங்க பகவத்கீதால நான் இன்னைக்கு வந்து ஒரு புக் எடுத்து வந்திருக்கேன் தலைவருக்கு கொடுக்கணும் அதாவது கடவுள் வந்து டக்குன்னு வந்துட மாட்டார் கடவுள் வந்து டக்குன்னு வந்துட மாட்டார் ராமரோ கிருஷ்ணரோ எந்த கடவுளா வேணாலும் இருக்கட்டும் நீங்க கூப்பிட்ட உடனே வாங்க அப்படின்னா அவர் வந்துட மாட்டார் நீங்க மக்கள் கஷ்டப்படுவாங்க அரக்கர்களால் கஷ்டப்படுவாங்க அரக்கர்களால் துன்பு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும் மக்கள் பார்ப்பாங்க ஆண்டவா 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 எங்களால முடியல எங்களை கொல்றாங்க எங்களை வந்து எல்லா விதமா எங்களை வந்து துன்புறுத்துறாங்க இவ்வளவு பண்ணப்புறமா அப்ப ஆண்டவர் வருவார் ஆண்டவன் மனித ரூபத்துலதான் வருவான் அப்படியேப்பட்ட மனித ரூபத்தில் இந்தியாவை காப்பாற்ற வந்ததுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றால் தமிழகத்தை காப்பாற்ற வந்தது நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு கிருஷ்ண பகவான் எப்படி அர்ஜுனருக்கு துணையாக நின்று அதர்மத்தை அழிக்கிறதுக்கு அவர் துணையா நின்றாரோ அது போல இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு துணையாக நிற்கின்றார் என்ன ஆனாலும் சரி ஆறு நூறானாலும் நூறு ஆறானாலும் 2026ல தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைந்தே தீரும் நீங்கள் எப்படியும் ராணுவ வீரர்களுக்கு நல்லது செய்ய போறது கிடையாது எதுக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் சொன்னார் என்ன செய்ய போறாங்கன்னு கேளுங்கயா அப்படின்னாரு அவங்க தான் செய்ய மாட்டாங்களே சார் செஞ்சாதானே கேட்கறதுக்கு நீங்க என்ன கேட்டாலும் செய்ய மாட்டாங்களே அவங்க என்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா சிஎம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ட்வீட் போடுறீங்களே ஏன் பாஸ் நீங்க இருக்கக்கூடிய இடம் நீங்க முதல்வராக இருக்கிறீங்களே இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா போனா போதும் அந்த ஆளை வந்து கட்சியிலிருந்து நீக்குனீங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல செங்கல் திருடன் வந்து அவருக்கு போய் சப்போர்ட் பண்றாப்புலையே இது எப்படிங்க ஏத்துக்க முடியும் இந்த அராஜகத்தை இனிமேல் தமிழக மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் இனிமேல் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் நீங்க பாருங்க இனி நாங்க எங்கேயும் போய் எதையும் எதுவும் கேட்க போறது கிடையாது ஏன்னா மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை பக்கத்தில் நிற்கிறார்கள் இது நீங்க பார்க்க தான் போறீங்க 2024 எலெக்ஷன்லையும் பார்க்க போறீங்க 26 எலெக்ஷன்லையும் பார்க்க போறீங்க ஏன்னா இவங்களுக்கு பாடம் என்பது எலெக்ஷன் மூலமா தான் இவங்களுக்கு நம்ம புகட்டணும் அதனால எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு வந்து கீதோபதேசம் பண்ணாரோ அது போல திரு நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு துணை நிற்கிறார்ன்றதுனால பகவத்கீதாவை வந்து அவருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவரும் முன்னாடியும் இது கொடுத்து அவர் இந்த தமிழகத்தை
தர்ம பூமியாக மாத்துவார் என்ற நம்பிக்கையோடு நான் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மதிப்பிற்குரிய இப்பொழுது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், நமது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் பகவத்கீதையின் ஒரு பிரதியை கொடுக்கின்றார்கள். நல்லதோர் உரையை நிகழ்த்திய அருமை நண்பர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு நன்றி கூறி